வணக்கங்க. நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்து செட்டிச்சாவடிக்கு கீழே, செட்டிச்சாவடி பகுதியில் ஜீவாநகரில் நின்றுருக்கேன். ஐஎம்பிஎல் மைன சைட் வந்து மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. லீகலாக இல்லீகலாக இதுக்கு மேலே விசாரிக்கணும். ஆனால் இல்லீகலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. இந்த தண்ணி பம்ப் பண்ணி இது நேராக திருநூத்தாருக்கு போயிடும். எனக்கு சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து நல்ல விவசாயம், நல்லா சினிப்பான விவசாயம். அங்கே கீழே வாழை இருக்குது, கண்ணுக்கு தெரியுதா இல்லையா தெரில. வாழை, தென்னை, கரும்பு, நெல் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபோட்டோஸ் கூடவும் போடுறேன். ஆனால் என்னென்னா, இந்த மைனிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக போய் பார்ப்போம் எங்கேருந்து பம்ப் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். இந்த கனிமம் கொள்ளை வந்து மேக்னசைட் மைனிங் வந்து ரொம்ப கொடூரமாக நடக்குது சேலத்தில். சில நார்ம்ஸ் இருக்குது, இவ்வளோ ஹைட்டு தான் கீழே போகணும், இவ்வளோ டெப்த்துக்கு தான் நோண்டணும், இவ்வளோ பெருசு தான், இந்த மாதிரி டம்ப்ஸ் சொல்லுவாங்க, ஓவர் பேர்டன்வாங்க, இது இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் எல்லாம் சட்டத்தங்களை மீறி ரொம்ப கொடுமையாக ஒரு மைனிங் நடந்துகிட்ருக்கு. கண்டினியூஸாக மோட்ரு போட்டு நல்லா தண்ணி, ஊற்றுலேருந்து வர தண்ணி, இது மழை தண்ணி இல்லை, ஊற்று தண்ணி, ஊற்று தண்ணி எடுத்து 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 மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. சுற்றி இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கு பெரிய பாதிப்பு. ஆப்வியஸாக தண்ணி குறைஞ்சிரும், தண்ணி இல்லாமல் போயிடும். இங்கே இந்த பகுதியிலிருந்து தான் 7-8 பஞ்சாயத்துக்கு தண்ணி போய் ஆகணும். அந்த தண்ணி மொழ மூலமாக ஆல்ரெடி போரெல்லாம் 4 போர் ட்ரை ஆயிடுச்சுன்னா, குமரேஷ்னா ஒரு குமரேஷ்னா கூட இருக்காரு, 4 போர்வெல் வந்து போர் சுத்தமாக அவுட்டு, பஞ்சாயத்து போர் சுத்தமாக அவுட்டு. ஒன்று ஆ, ஸோ இது வந்து தொடர்ந்து இப்படி நடக்கிறதுனால இவங்களும் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு கொடுத்துட்டாங்க. கலெக்டர் அம்மாக்கிட்ட கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. கலெக்டர் அம்மாக்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, எந்த நடவடிக்கை இல்லை. ஸோ இந்த காணொலி மூலியமாக அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து இவ்வளோ அக்கிரமத்தை வந்து சேலத்து மேலே பண்ணாதீங்க. சேலம் ஒரு பாலைவனமாக இருக்குது, 28 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த மைனிங் வந்து இங்கே ஏற்காடு அடிவாரம், இது என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை, ஏற்காடு அடிவாரத்துக்கு 100 வரைக்கும் போகும். இவ்வளோ பெரிய மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து 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 பம்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கீழே போகவே கூடாது, மைனிங் இதுக்கு அனுமதியே கிடையாது. இவ்வளோ தூரம் கீழே அனுமதி இல்லை போகிறதுக்கு, பட் போயிருக்காங்க. எனக்கு ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியுமா தெரியல, பட் ஆனால் இவ்வளோ பெரிய மோட்டர் ஓடுது, தண்ணி பம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, கீழே போயிட்டே இருக்காங்க. இது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம உறுதியாக பார்த்தாகணும். வெதர் லீகல் பேப்பர்ஸ் இருக்கலாம், கையெழுத்து போடுறதுக்கு என்ன போச்சு அரசு அதிகாரிங்களுக்கு? கொஞ்சம் காசு தானே, சில்லறை வாங்கிட்டு போட்டுருவாங்க. பட் அது ஒரு பேச்சு இல்லை. பர்மிஷன் பைசான்ஸ் கொடுத்துருந்தாலும் அது எந்த அடிப்படையில் இருக்குது, இதெல்லாம் பர்மிஷன் பர்மிஷன் பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கான்ட்டு நம்ம ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதை விசாரிப்போம், நோண்டி எடுப்போம்.